ஆயிலிய நட்சத்திரம் வீங்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். அந்த மாவட்டத்திலிருந்து நமக்கு புதன் பகவானுடைய அம்சமா வந்திருக்காரு சுபம் மாரிமுத்தையா அவர்கள். அவர் வந்து புதன்கிறது அறிவு, ஞானக்கண்ணா திறந்து நமக்கு முத்துக்களை அள்ளி சிற்பிகளாகவும் அளவு இல்லாம தெளிச்சிருக்காரு. அவருக்கு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். காலம் நேரம் கருதி உரையை சற்று முடித்து விட்டேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடர்கள். ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்துட்டாரு, வாங்கின உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் நம்ம ஆடி போயிடுறோமா சார்? அவங்க வந்தோடனே எதுவும் சொல்ல போறதில்ல, என்ன சொல்றது எப்படி சொல்றது, என்னதான் படிச்சு வச்சிருந்தாலும் படிச்சதுலாம் சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ அவர் வந்து உட்காரும் போதே அவருடைய ஸ்டைல், அவர் வரக்கூடிய சகனம், அவருக்குடைய பேசுகிற விதம், இது எல்லாம் நம்மளுக்கு ஜோசியர் காமிச்சு கொடுக்கும். ஒரு அம்மா வேக வேகமாக வந்துச்சு, தண்ணி எங்கே இருக்குங்க, தண்ணி எங்கே இருக்குனுச்சு. தண்ணி அங்கே இருக்குதுமாண்ணே, வாங்க போன நீ கடகட கட கடன்னு குடிச்சு தண்ணி பூரா ஒழுங்கிருச்சு. அப்புறம் பிரசனம் பார்க்க வந்துச்சு, பிரசனம் பார்த்தா உதயத்துணை பாம்பு. ஏம்மா யாராவது ஆஸ்பத்திரியில் நீங்கள் எதாவது சேர்த்திட்டு வந்தீங்களா அப்படின்னு. சார் கையில் எதாவது மை வச்சுக்கிறீங்களோ அப்படின்ச்சு. இல்லையாம்மா பாரு, ஒன்றும் இல்லை. என்ன என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? அந்த அம்மாவே சொல்லுது. நான் சொன்னேன் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு, அது எனக்கு கிடச்சி. அம்மா நீ குடித்தது விஷத்தை குடிச்ச மாதிரி குடிச்ச, அதனால தான் யார் விஷம் குடித்தான்னு கேட்டேன். புரிஞ்ச உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில் இருக்கிற இந்த அம்மா குடித்த சகனம் என்ன? விஷத்தை வேகமாக கடை கடக்கன்னு குடிச்சு தண்ணியெல்லாம் ஒழுகிற மாதிரி குடித்தோன்னே, இது குடிக்கிறது எப்படி குடிப்பாங்க? தண்ணி அப்படி குடிக்க மாட்டாங்க. அப்போ சகனம் கடவுள் காமிச்சு கொடுக்குறார், இப்படி ஒன்று விஷம் குடிச்சு அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்துருக்குதுன்னு ஜோசியருக்கே காமிச்சு கொடுக்குதுங்க. அந்த சகனம் அப்போ இதையும் நம்ம உணரணுமல்ல. அந்த அம்மா தண்ணி குடிக்குது, அதை போய் யாராச்சும் பண்ணணும்னு நினச்சா அதை எப்படி சாத்தியம்? வரும்போது மல்லிகைப்பூ வாடி வர்றாங்க, புருஷனோட பிரச்சனை வாடித்தான் இருக்குது. வெத்தலை கொண்டு வர்றாங்க, எல்லா பக்கம் ஓட்டையாக இருக்குது, வாழ்க்கை பின்னமாக இருக்குது, பார்க்க மறந்துட்டு வந்துட்டாங்க, குலதெய்வ சக்தி கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுங்க ஜோசியத்தில். அந்த அம்மா கிழிஞ்ச புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் சுக்கரனே நேசமாக இருக்குது. சுக்கரன் தான் துணி, கிழிஞ்சதை கட்டியிருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியும். அதையும் ஆராய்ச்சிக்குள்ளே கொண்டு போங்க. அவங்க வரும்போது கிடைக்கிறது தான் வாழ்நாள் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. ஒரே நாளில் ஸ்கேன் பண்ணுறதுன்னு இல்லை, அவங்க வரும்போது அதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். அந்த அம்மா கொண்டு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுக்கறதுலேருந்து, சாதகம் தவந்து கீழே விழுகிறதுலேருந்து, நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே ரகசியம் இருக்கும். நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது உட்கார்ற முறையில் நாங்கள் அப்படியே கணக்கு போடும்போது லைட்டாக பார்ப்போம். லைட்டாக பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் எதில் துடிக்கிறாங்கங்கிறது தெரியும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்துக்கிறான்னு நம்மளுக்கு தெரியணும். வெறும் ராசி கட்டத்தை 12 கட்டம் போடும், நீங்கள் போடாதீங்க, இப்போ போடாதீங்க. அவங்க அந்த அம்மா வரும்போது இந்த 12 கட்டம் போட்டுட்டு பேனாவை அந்த அம்மா கையில் கொடுத்துருங்க. நம்மளுக்கு மேசம் எது நம்மளுக்கு தெரியுமில்ல. நீங்கள் அந்த அம்மா கையில் இது ஏதோ ஒரு இடத்துல தொடுகுறி சாஸ்திரம் மாதிரி இந்த பேனாவை எடுத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓம் போடுமான்னு சொல்லுங்கள். அந்த அம்மா 5ஆம் பாவத்தில் ஓம் போடு, பிரச்சனை 5ஆம் பாவம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ டைரெக்டாக போயிடலாமா விஷயத்துக்கு? சார் எனக்குய்யா ஆ சரி, அவங்க ஒரு ஓம் தான் போட சொன்னாங்க, அந்த அம்மா ஓம் போட்டுருச்சு, நம்ம இனிமேல் ஓங்காரம் போடலாம், தெரிஞ்சிருச்சல்ல சார்? பிரச்சனை அங்கே தான் இருக்குது. நீங்கள் கேட்டு கண்டுபிடிச்சேன்னா அவங்க சொன்ன என்ன ஆகமத்தில் விட வரணுமில்ல. இன்னொரு ஓம் போடுமான்னு சொல்லுங்கள், ஏன்னா இன்னொரு கேள்வி கேட்டாலும் கேட்டுரு இல்லைங்களா? இன்னொரு ஓம் போடுங்கன்னு சொல்லுங்கள். அந்த அம்மா 4ஆம் பாவத்தில் போடுது, தாய் தான் பிரச்சனை, வீடு தான் பிரச்சனை. இந்த ரெண்டை சொன்னீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஜோசி முடிஞ்சுது. அதுக்கு கரெக்டான பரிகாரம், கரெக்டான வழிகாட்டிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஜாதகத்தை படித்து வாழ்த்து கையில் கொடுத்துடலாமல்லங்கிற. என்ன சார்? அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே தொடுகுறி சாஸ்திரம் சொல்லிட்டு நான் பேனாவாங்க வைங்கன்னுல்ல சார், பேனாவாங்க வைங்கன்ட்டேன். எல்லா ஆராய்ச்சியில் தான் இருக்கீங்க சார். தொடுகுறி சாஸ்திரம்னு அந்த காலத்தில் ஒன்று இருந்துச்சா இல்லையா? மறந்துட்டோம். சாஸ்திரத்தை என்னைக்கு வாழ விடுங்க. தொடுகுறி சாஸ்திரம் ஒன்று இருக்கா இல்லையா அந்த காலத்து சார்? அந்த அந்த ஒரு அந்த இவங்க அல்லங்கம்மா இந்த ஓலச்சுவடியில் ஒரு அம்மா வருவாங்க இல்லைங்க, ஒரு அம்மா இந்த அம்மா அப்படின்னு வீட்டுக்கிட்ட வருவாங்க. பார்த்துக்கிறீரா சார்? பார்த்துக்கல. வீட்டுக்கிட்ட வந்து என்னடா அந்த அம்மா கத்துன்னு பார்த்தா, வாங்கம்மா உனக்கு ஒரு 3 விஷயம் சொல்லணுங்க. அந்த அம்மா வந்தோடனே ஒரு ஆணி எடுத்து ஒரு தொடுகுறி சாஸ்திரம் ஒரு ஓலையில் குத்துவாங்க, அந்த ஓலையை விரித்து வச்சு ஒரு படம் சொல்லுமில்ல, அது தொடுகுறி சாஸ்திரம் தானே?
அந்த அம்மா இந்த தொட்டு வச்சனே அது ஒரு பாம்பு இருக்கு அம்மா உங்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு அந்த அம்மா சொல்லு எந்த கணிதம் பண்ணாம சொல்லி ஜெயிக்குதா இல்லையா அப்ப தொடுகுறி சாஸ்திரங்கறத மறந்துட்டமா இல்லையா நீங்க ஒண்ணும் வேண்டாம் இப்படி நீங்க சொல்லிட்டீங்க உங்ககிட்ட 12 பலகர பாசி இருக்கா இல்லையா சார் பலகர சோழி சோழி இருக்கல்ல எனக்கு இந்த சோழி ரெண்டா பிரிச்சு என் கையில் ஒன்று கொடுமான்னு சொல்லுங்க அந்த அம்மா நாலு நாலு குறிச்சுன்னா நாலாம் பாவம் தானே பிரச்சனை கொடுத்தது அவ்வளோ தானே சார் சோழி 12 சோவி கையில் கொடுத்துருங்க எனக்கு வந்து சோவி எடுத்து கொடுமான்னு சொல்லுங்க அந்த 12 சோவியில் எத்தனை சோவி கொடுக்குது 4 சோவி கொடுக்குது நாலாம் பாவம் தானே பிரச்சனை கரெக்டுங்களா 5 சோவி கொடுத்துனா 5 பாவம் தான் பிரச்சனை 3 முறை கொடுங்க திருப்பி திருப்பி நாளே வருதான்னு பாருங்க நாளிலே உட்காந்துக்குங்க அங்கேயே முடிச்சுக்கங்க என்ன எத்தனை கொடுக்குது நம்ம கிட்ட கொடுத்ததுனா கர்மா அந்தம்மா வச்சுக்கிறது வந்து மிச்சம் நம்ம கிட்ட கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொல்லுது நாம விட்டக்கூடாதுல்ல நீ நாலாம் பாவத்தை விட்டு ஏழாம் பாவம் சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லு புரிஞ்சு உங்களுக்கு அப்போ இப்படியெல்லாம் ஜோசியத்திலையும் கூட இதெல்லாம் வாய் பிரசன்னம் 10 விரலுடைய பிரசன்னங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் 12 வெத்தலை கொண்டு வாங்க 12 வெத்தலையில் ஒரு வெத்தலையில் 12 பாவம் பிரிக்க முடியுமா சார் ஒரு வெத்தலையில் 12 பாவம் பிரிக்க முடியுமா சார் இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பரவாயில்ல பரவாயில்ல 9, 10, 11, 12 வந்துருச்சா அப்போ 12 பாவம் இது கொடுக்குதா இந்த இடத்த பிரித்து இது 12 மாற்றிட்டு எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல தானே பிரச்சனை தம்மா கொண்டு வந்தது 10 வெத்தலையில் ஒரு 12 வெத்தலையில் ஒரு வெத்தலை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்கள் எடுத்து கொடுத்த வெத்தலையில் இந்த இடத்துல ஓட்டை இருந்தா 10 பாவம் தான் பிரச்சனை இங்கே 7 இருந்தா 7 பாவம் தான் பிரச்சனை 5 இருந்தா குழந்தை தான் பிரச்சனை ஒரு வெத்தலையிலே நீங்கள் ஜோசியம் சொல்லிடலாமே எப்படிங்க ஐயா சார் ஒரே வெத்தலை கரெக்டுங்களா அந்த ஒரு வெத்தலையிலேயே 12 பாவம் நீங்கள் 12 கொண்டு வர சொல்கிறீங்க 12 வெத்தலையில் அந்தம்மா அந்த 12 வெத்தலை கொண்டு வந்ததே கர்மா தான் பாக்கு வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ரோஜா பாக்கு மாதிரி பேக் பண்ணி அவங்க உடச்சி வச்சாங்கன்னா அவங்க உடச்சி வெத்தலை மேலே வச்சுட்டாங்கன்னா குலதெய்வத்துக்கு எப்படின்னு பாக்கு கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு பலன் சொல்லிடுங்க அவங்க பாக்கெட்டோடு கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அவங்க குலதெய்வத்தை பூட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் திறக்கலைன்னு சொல்லுங்கள் எப்படி புரியுதுங்களா நீங்கள் தாம்பூல பிரசனை எங்கள் ஊரில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு பூ பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க அவங்க கொண்டு வரும்போது வெத்தலை அந்த தட்டை பார்த்தோம்னாலே அந்த சாமியோட உடம்பில் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு இதை பார்த்து சொல்லிடலாம் ஒரு சாதாரண ஒரு திராட்சை கருப்பாக ஒரு திராட்சை இருக்குது இல்லைங்களா அந்த திராட்சை இவங்க இங்கே வாங்கிட்டு வரலைன்னா அவங்க ஜாதகம் பாக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமிக்கு வந்து காலில் சலங்கு இருக்கான்னு கேட்டால் இங்கே கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மாவோட காலில் சலங்கு இல்லைன்னு சொல்லுங்கள் எப்படி சார் கருப்பு திராட்சை சலங்கையா சங்கிலி தெரியுதுங்களா சலங்கை கட்டி ஆடுவாங்களே ஜங்கு 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 ஜங்குன்னு அப்போ இங்கே சலங்கை என்ன காமிக்குது கருப்பு திராட்சையை காமிக்குது இவங்க வாங்கிட்டு வந்த அத்தனை பழத்துலேயும் திராட்சை பழம் இல்லைன்னா அந்த அம்மாவுடைய காலில் சலங்கை இல்லாமல் உட்காந்துருக்கு சாமின்னு சொல்லுங்கள் போய் பார்த்தா கரெக்டாக இருக்குது கொலுசு இருக்காது அந்த 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 அம்மா காலில் புரியுதுங்களாம்மா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஐயாவோட அனுமதி அவங்க கோசல அம்மா அவங்க அம்மாவோட அனுமதி நம்ம சிவகுமார் ஐயாவோட அனுமதி தான் மீண்டும் மறுபடியும் இந்த நாமக்கலுக்கு நாங்கள் வருவோம் சரிங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கெல்லாம் இன்னும் அப்டேட்டு தாங்க எங்களதெல்லாம் இப்போ இது இந்த பரிகாரம் விட்டால் அடுத்த பரிகாரத்துக்கு போயிடுவோம் நீ அடுத்தது இவங்க அம்மா தான் கிருஷ்ணவேணி அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் போய் எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் அங்கே போய் எடுக்கிறீங்களா நாங்கள் நீங்களும் போடுங்கம்மா ஒரு 50 பேர் 100 பேர் வந்தால் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஸ்டெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம வேலை ஒரு நாள் இல்லைன்னா 29 நாள் சம்பாதிக்க தான் போகிறோம் அதனால் அதெல்லாம் நிறைய கிடைக்கும் இன்னும் நிறைய அப்டேட்டு 1330 பரிகாரம் இது அப்படியே இப்போ நம்ம பேசுனதெல்லாம் மொழிவகுத்ததெல்லாம் ஒரு புக்கு வடிவமாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க என்ன சார் இவ்வளவும் நம்ம பேசிட்டோம் இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு போயிடுச்சு இதெல்லாம் ஒரு புக்கு வடிவமாக வந்தால் அது இன்னும் சந்தோஷமா அதுக்கு தான் அம்மா காலையில் புக்கு ஐயா நம்ம பேர் சொல்லுங்கள் ஐயா செல்வராஜ் ஐயா வந்து நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னாங்களாம்மா இப்படி ஒரு அற்புதமான இந்த எளிமையான புக்கெல்லாம் உலகத்துக்கு வந்தால் எல்லா ஜோசியர் வீட்லேயும் ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி 1330 பரிகாரங்கள்
உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகம் பார்க்க வந்த என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டானது போய் அந்த புக்கில் இருக்கிறத பலன் சொன்னீங்கனால நீங்கள் பெரிய ஜோசியர். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த தீர்த்தமெல்லாம் எடுத்து ஊற்றுறது, நான் அந்த தாமரைக்கும் கூட நான் சொன்னேன், தாமரை விதை காசே தங்கலினா தாமரை விதையை நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு போய் தாமரை குளத்தை கொண்டு போய் விதையை போட்டு விட்டீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ள தாமரை முளைச்சி மேலே வந்து தாமரையாக மலர்ந்து நிற்கும். அப்போ உங்கள் வீட்டில் காசு தங்குமல்ல, அப்போ தங்குங்க, அது செய்யுங்க. சின்ன சின்ன பரிகாரம் வர்ற மக்களுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் ஆதிகால பரிகாரம், ப்ளஸ் அந்த காலத்தில் தாமரை குளத்துலேயே ஒருத்தர் குளித்தாங்க, கரெக்டுங்களா? குளம் இருக்கும், அதில் தாமரை இருக்கும். இவங்க ஒரு ஓரத்தில் போய் குளிச்சுட்டு வருவாங்க, ஆல்ரெடி அவங்க தாமரைத்தானே குளிச்சிருக்காங்க. அந்த தண்டு, அந்த எசன்ஸு, அந்த சேரு, சகதி இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுக்கும். சின்ன இந்த இறங்க தொகை மட்டும் இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். அங்கே போய் அப்படியே குளித்து மூழ்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோ அற்புதமாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அப்போ தாமரை தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறது சரிதானே? என்னங்கம்மா? ஆ, இப்போ அம்மன் கூட சொன்னாங்க, பரிவர்த்தனை யோகம் சொன்னாங்க. சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருந்தால், அப்போ சூரியனுங்கிறது ஞாயிறு, சுக்கரனுங்கிறது வெள்ளி. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனுடைய நாள் அன்னைக்கு நம்ம கும்பகோணத்தில் சூரியனார் கோயிலில் போய் ஒரு நாள் தங்கிக்குங்க. அதுக்கடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கரன் கோயிலில் வந்து ஒரு நாள் தங்கிக்குங்க, கஞ்சனூரில். அப்போ சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம், நீங்களும் வீடு மாற்றி அது கிரகம் மாறி உட்காந்துருக்குது, நீங்களும் போய் மாறி போய் தங்கிட்டு வாங்க, உங்களுக்கு சூரியன் சுக்கரன் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது பரிவர்த்தனை யோகம். உங்கள் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ என் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை, அப்போ செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்குது, சிம்மத்தில் இருக்கிற சூரியன் போய் மேசத்தில் இருக்குது. அப்போ எனக்கு என்ன, சிவன் கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை தான் தங்கணும், அதே போய் ஞாயிற்றுக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை தான் சூரியன் கோயில் தங்கணும். அப்புறம் சூரியன் வந்து அதான் ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தங்கணும், முருகனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தங்கணும். மாறி போய் தங்கிட்டு வந்தால் பலன் கரெக்டாக நடக்குது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகம். யாருக்கெல்லாம் பரிவர்த்தனை யோகம் இருக்கோ அவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க எல்லா பிரச்சனையிலையும். அது உங்களுக்கு தெரியுமா சார்? பரிவர்த்தனை யோகம் இருந்தால் ஒரு பிரச்சனை, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு நாலு பேர் நம்மளை தாக்கிறதுக்கு வர்றாங்க, அப்போது சூரியன் செவ்வாய பரிவர்த்தனை வச்சுக்கோங்க, பொதுவாக ஒரு பரிவர்த்தனை. அப்போ சூரியன் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் போய் உன்னை தேடிட்டு வர்றாங்கன்னு சொல்லி நீ அந்த வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிடு, நம்மளை தப்பிக்க வச்சிரு. அங்கே யாராவது கண்டுபிடிச்சி தேடி வந்தாங்கன்னா நீ மறுபடியும் செவ்வாய் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுது. எப்படி ஒருவர் வீட்டில் ஒருவர் மனை மாறினாலும் அது திகழாத பரிவர்த்தனை யோகமாமை. அப்போ பரிவர்த்தனை இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் தூது வந்துடும், நாம் தப்பிச்சிருவோம். இப்படியெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் ஜோதிடத்துக்குள்ளே போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு வறுமை இல்லாமல் அவங்கள செழிம்பாக்கிறதுக்கு முதல் நாம் ஜாதக பஞ்சாங்கம் எடுத்து தலைமேட்டு கடையில் வச்சு படுத்தா தான் பஞ்ச அங்கங்களும் வேலை செய்யும். காலையில் பார்த்துக்குங்க, நாம் எங்கே வச்சுருக்கிறோம், செல்ஃபில் வச்சுருக்கிறோம். பஞ்சாங்கத்தை தலைமேட்டு கடையில் வைக்கணுங்கன்னு அதில் தான் நல்ல ரகசியம் இருக்குது. அந்த காலத்தில் பஞ்சாங்கம் வாங்குவாங்க, உழவு ஏறு எல்லாத்துக்கும். அப்போ இதெல்லாமே நடந்துச்சு இல்லையா? அதனால் பஞ்சாங்கத்தை தலைவரிங்க, நம்மளுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கும் நம்மளுடைய குருமார்களுக்கும் நாமெல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தங்காட்டி தான் நம்ம பேசுகிறோம். என்னை பெற்ற அப்பா நான் பார்த்ததே இல்லை அவரை. என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தா பாரம்பரியமான ஜோசியர் நாங்கள், திருவள்ளுவர். நான் வந்து வள்ளுவர் வாக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க, வள்ளுவர் வாக்கு. ஏன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா 1000 பதிவுகள் எளிமையான பரிகாரம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் சும்மா இருக்கும்போது தினம் தினம் ஒன்று பார்த்து படிச்சுக்கலாம். 1000வது பதிவு வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கோம். அதுக்காக இப்போ இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி நாமக்கல்ல காலையில் வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை இருக்க வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் ஜோதிடம் கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.